வணக்கம் வந்தனமேன் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு ndtalks. நம்ம ndtalksல ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் புத்தகத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி அந்த பிகினர் சோல்ஸ், அதாவது இந்த அடிப்படை ஆன்மாக்கள், லெவல் 1 லெவல் 2 புதிய ஆன்மா, ஸோ புதுசாக உருவாகி இந்த பூமிக்குள்ளே வந்த அந்த ஆன்மாவுடைய அனுபவங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். போன வீடியோ வந்து அந்த புதுசாக வந்த ஆன்மா இந்த பூமிக்குள்ளே வந்து அந்த அனுபவங்கள் என்னென்ன இருந்தது, அதனுடைய மனோநிலை எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோ அதாவது முந்தனத்து வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் இந்த புத்தகத்தை ஆல்மோஸ்ட் பாதி வந்துட்டேன். இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த வீடியோவில் அந்த டாக்டருக்கும் அந்த பேஷண்ட்டுக்குள்ளே நடந்த அந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லாங்கஸ்ட் கான்வர்சேஷன். ஏகப்பட்ட கேள்விகள் அவர் கேட்குறாரு, ஏகப்பட்ட பதில்கள் வந்து அந்த பேஷண்ட் சொல்கிறாரு, அதாவது அந்த ஆன்மாவனுடைய நினைப்பில் இருந்து. ஸோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஆன்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 1841 வருஷம் டச்சு நாட்டில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக பிறந்தால் வந்த ஆத்மா, சரிங்களா. ஸோ இந்த பிறவி வந்து அவங்க வந்து ஒரு கிராஃபிக் டிசைனராக பிறந்திருக்காங்க, எங்கன்னா அமெரிக்காவில். ஸோ அவங்க வந்து பேஷண்ட்டாக இவர்கிட்ட வர்றாங்க. ஸோ அந்த பாஸ்ட் லைஃப் ப்ரிக்ரெஷன் போய் பார்க்கும்பொழுது அவங்களுடைய அந்த போன ஜென்மத்துக்கு பார்த்தோன்னா 1841 வருஷம் அவங்க வந்து டச்சில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இளம் வயதுலேயே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிற வயசில், இளம் வயது தான், அதுக்குள்ளேயே நிமோனியா வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்து ஆன்ம உலகத்திற்கு போகுது. அங்கெல்லாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த கான்வர்சேஷன் போகுது, சரிங்களா. ஸோ ஆன்ம உலகத்தில் அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு அப்போ டாக்டர் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் மேலே போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா, ஸோ என்னுடைய அந்த குரூப்புக்கு வந்து அசைன் பண்ணிட்டாங்க. அந்த குரூப்பில் யார் இருக்கா அப்படின்னு சொன்னால், 4 பேர் இருக்கும் அந்த குரூப்பில். அந்த 4 பேருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 4 பேருமே வந்து இளம் வயது இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் தான். ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி போன தடவை சொல்லியிருந்தேன், நான் ஃபுல்லாக இப்போ தான் சொல்கிறேன். அதில் வந்து ஒருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது. எப்படி நம்ம இப்போ நம்ம இது கூப்பிட்ருக்கோம், இப்போ என்ன நீங்கள் இடத்துலனு கூப்பிட்றீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஆன்மாக்களுக்கு அந்த இடத்துல பேர் இருக்குது. அப்போ அந்த பேர் சொல்லி கூப்பிடும்பொழுது, இந்த பேஷண்ட்டுடைய பேர் அலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பேர். அந்த 4 பேர்த்தில் இந்த சூரிய படத்தில் வந்து எங்களுக்கு 5 பேருக்கு பயமே தெரியாதுங்கிற, ஆக்சுவலாக அந்த ஆன்மாக்கள் அப்படி தான். அந்த 4 பேருமே வந்து பயங்கர தைரியசாலி, என்ன வேணாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள். அதில் வந்து இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக பிறந்திருந்தாரா, ஒருத்தர் வந்து சி கேப்டன், கடலில் வந்து இந்த நேவி சி கேப்டன் இருக்கார் பார்த்திங்களா, அவராக இருந்திருக்காரு, பைரட்டாக இருந்திருக்காராம். இன்னொருத்தர் வந்து ஒரு மாதிரி ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு ஆள். இன்னொரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு போல்டாக ஏதோ ஒரு கேரக்டர், அது தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய தடவைனா ஒரு 2-3 தடவை பிறவி எடுத்து வந்தவர்கள், அவ்வளோதான். ஸோ இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய மனோநிலை அந்த இடத்துல எப்படி இருக்குமா, பயங்கர விளையாட்டு, எதை எடுத்தாலும் விளையாட்டு. அவங்களுக்குள்ளேயே கிண்டல் கேள்வி பேசிக்குவாங்களாம், நீ என்னடா போய் இப்படி லூஸ்தனமாக வாழ்ந்துட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்குவாங்களாம். இந்த ஆர்டிஸ்ட்டு இறந்து இப்படி மேலே வரும்பொழுது அவங்களுடைய நண்பர்கள் 3 பேர் அங்கே இருந்துட்டு பயங்கரமாக பார்த்து சிரித்து கிண்டல் பண்ணாங்களாம், ஏன் உன்னை பார்த்து இப்படி சிரித்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது 1840கள் இல்லையா, ஸோ அதுக்கு அந்த ஸ்டைலு ஒரு மாதிரி தொலதொலான்னு ஒரு பேண்ட்டு, ஒரு தொலதொலான்னு ஒரு சட்டை, ஸ்கார்ஃப் போட்டுட்டு, ஒரு ரக்க வச்சு ஒரு தொப்பி மாதிரி போட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ்லேயே தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அதே மாதிரி உருவத்தோடு தான் அங்கே போனேன், அவனுக்கு என்னை கிண்டல் பண்ணி போட்டு தாளிச்சிட்டானுங்க, அதுக்காகலாம் நான் ஒன்றும் வருத்தப்படல, எனக்கு இது பிடிச்சிருந்து நான் இப்படி தான் இருப்பேன், நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்குள்ள பயங்கரமாக கிண்டல் பேசி சிரித்து விளையாண்டு இதெல்லாம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, இது வந்து யார் அடுத்தவங்க நீங்கள் வந்து கிண்டல் பேசுகிறீங்க, கேலி பண்ணுறீங்க, அடுத்த ஆன்மாக்கள் வந்து தவறாக எடுத்துக்காதா, கோவப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொன்னால், நீங்கள் பூமியமும் ஆன்மா உலகத்தையும் வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஆன்ம உலகம் அப்படிங்கிறது வந்து இங்கே கோபத்திற்கோ வேறு எது எந்த உணர்வுகளுக்குமே இங்கே வந்து ஒரு இடமே கிடையாது, இங்கே வந்து மகிழ்ச்சிங்கிற ஒரு உணர்வுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல முக்கியத்துவம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது. அவன் நீ கிண்டல் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், பூமியில் மனுஷன் அதை எப்படி எடுத்துக்குவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், தவறாக தான் எடுத்துக்குவான். ஆப்வியஸ்லி ஒரு கட்ட வரைக்கும் பொறுமையாக இருப்பான், அதுக்கப்புறம் தவறாக எடுத்துக்க ஆரம்பிச்சிடும், சண்டை வந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அவன் என்னை கிண்டல் பேசுகிறான் அப்படிங்கிறது வந்து அது ஓகே, நான் இதை தப்பு பண்ணியிருக்கேன், ஓகே அந்த தப்பை தான் அவன் சுட்டி கட்டுறான், பாரு என்னடா இப்படி லூஸ்தனமாக பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆமாம் நான் லூஸ்தனமாக தான் பண்ணியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம செஞ்சது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா, அதுவும் இல்லாமல் ஆன்ம உலகத்தில் மறைவு அப்படிங்கிறதே கிடையாது, மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறதுங்க அங்கே ரகசியமே கிடையாது, எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். அதனால ஒரு ஒருத்தரையும் மறைச்சே வைக்கவே முடியாது. அப்போது அவங்க நம்மளை சொல்லும் பொழுது அதை வந்து நாங்கள் ஒரு தவறை திருத்தி கொள்வதற்குண்டான வழியாக தான் நாங்கள் வந்து எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு ஒரு குரூப்புக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறும். நாங்கள் 4 பேர் பயங்கர கேஷுவல், நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஆன்மான்னு ஒன்று உருவாகி அந்த குரூப்புக்குள்ளே பிரித்த காலத்துலேருந்து நாங்கள் ஒட்டுக்காக தான் இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து அதிகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதில் வீலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், இந்த 4 கேரக்டர் சொன்னாலே, ஒன்று வந்து ஆர்டிஸ்ட்டு, இன்னொன்று சி கேப்டனு, இன்னொன்று வந்து அந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம், இன்னொன்று வந்து பாதிரியாராக வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த 4 பேர்த்தினுடைய குணமுமே வந்து ஒரு ஆட்சி வேணும்,
அதிகாரம் வேணும், காசு பணம் வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும், இப்படிப்பட்ட ஒரு பெண் மோகம் இருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு தன்மைகளில் தான் இருக்காங்க. அதில் அந்த நாலு பேர்த்தில் ஒரு ஆள் அந்த வீலோன்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் ரொம்ப அமைதியாகவே இருப்பாராம். இவங்க பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி இந்த மாதிரி ஏன் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கூடாதுல, அதிகமாக இந்த விளையாட்டு பேச்செல்லாம் அவங்கக்கிட்ட முதல்ல இருந்ததோட இப்போ குறைஞ்சிருச்சான். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் வீலோ வந்து எனக்கு அவன் மேலே பொறாமையாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் வந்து எங்களை விட கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டான். ஒரு மாதிரி அந்த ஒயிட் கலர், நாங்கள் மூணு பேருமே பயங்கர ஒயிட்டாக இருக்கோம். அவங்ககிட்ட வந்து அந்த லேஸ் அந்த பிங்கிஷ் டின்ட் அவன்கிட்ட வர ஆரம்பிக்குது. அவன் லெவல் டூக்கு போக ஆரம்பிக்கிறான், அந்த ரெட் கலராக மாற ஆரம்பிக்கிறான், கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, அவன் கூட தான் ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்கேன். அவன் எங்களை விட்டு போகிறதுக்கு வந்து ஒரு வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஆனால் நாங்கள் போய் சீக்கிரம் பிடிச்சிருவோம். ஸோ நம்ம வந்து திருப்பி திருப்பி போயிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவன் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிமா. அப்போ அவன் அங்கே போயிட்டான் அப்படின்னு சொன்னால் உன்னால் பேசவே முடியாதா, கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட இருந்து நீ விலகி போன மாதிரி ஆயிருமான பாரு. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை ஆண் மூலகம் அப்படிங்கிறது, நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசலாம், நீ ஃபிசிக்கலாக போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உட்காந்த இடத்துலேருந்து நான் கூட பேசணும்னு நினச்சா அவங்க கூட பேசலாம். பட் ஸ்டில் அது தேவையில்லை. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காக நான் இங்கிருக்கேன். நான் இங்கே இருக்கிறத மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கணுமே தவிர எனக்கு வேண்டாததெல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. உன்னை யாரும் அங்கே கட்டியெல்லாம் போடுறதில்ல, இத்தனையே அந்த ஆன்மா சொல்லுது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது, சரிப்பா அங்கே என்ன தான் வந்து உனக்கு சொல்லித்தராங்க, அங்கே என்ன தான் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இது இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரமண மகரிஷி நம்மளுக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயம் என்ன, ஆத்ம விசாரணை. ரமண மகரிஷி ஆகட்டும், இல்லை யோக வசிஷ்டமாகட்டும், வசிஷ்டர் ஆகட்டும், ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சு கீதா உபச்சாரம் ஆகட்டும், ஸோ மேக்ஸிமம் நம்மளுடைய மதம் நம்மளுக்கு சொல்லித்தந்தது என்ன, நீ யாருங்கிறது உனக்கு உணர்ந்துக்கோ, உன்னுடைய உணர்வுகளும் உன்னுடைய செயல்பாடுகளும் என்ன அப்படிங்கிறத நீயே அலசி ஆராய்ஞ்சு அதற்கு உண்டான முடிவெடு. ஆத்ம விசாரணை அவ்வளோதானே. இதே தான் ஆன்ம உலகத்தில் நடக்குதான். நாங்கள் சிரித்து பேசி விளையாண்டுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் எப்போ பார்த்தாலும் சிரித்து பேசி விளையாண்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, மெஜாரிட்டி டைம் அமைதியாக இருப்போம். அமைதியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நாங்களே வந்து எங்களுடைய உணர்வுகளுக்கே நாங்களே கேள்விகள் கேட்டு அதற்குண்டான பதில்கள் சொல்லி இது சரியா தவறா அப்படிங்கக்கூடிய அந்த முடிவுகளை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்குது. ஆன்ம முன்னேற்றம் அடைவது மட்டுமே ஒரு ஆன்மாவுக்கு குறிக்கோளானது. பூமியில் வந்து பூமி வந்து ஒரு நாடகம் மாதிரி, இது வந்து வர்றதும் போகிறதும் வர்றதும் போகிறதுமா இருப்போம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீ வந்து பயங்கரமாக பார்த்து விருப்பப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். இது இங்கே மேலே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஒரே வேலை என்ன அப்படின்னு சொன்னால், ஆன்ம ஞானம் அடைவது மட்டுமே. ஆனால் என்ன, இந்த பூமிக்கு வந்தால் இது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது பயங்கரமாக நம்ம அட்ராக்ட் பண்ணிடுது. அங்கேருந்து இங்கே வரும்பொழுது நம்ம எதுக்கு வந்தோங்கிறதையும் ஓரளவுக்கு மறந்தும் போயிடுது. அதனால் இந்த பூமி வந்து ஒரு மாதிரி நம்மளை மாற்றி விட்டுருது. இந்த மாதிரி தான் நான் மாறிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பான், இவங்க பிறப்புகள் பாருங்களேன் ஒட்டுக்காவே தான் ஒரு சிலர் பிறக்கிற மாதிரியே தான் இருக்குது. அப்படி பிறக்கும் பொழுது நீ எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டே இருக்கடா, அவனுடைய பெயிண்டிங்கில் வந்து நீ அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னேன். உன் வேலை என்ன அதை மட்டும் பாடுறா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இறந்து இப்போ அந்த பக்கம் போகும்பொழுது தான் தெரியுது, ஆமாம் ஆமாம்னு சொன்னது சரிதான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் அந்த ஆன்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ அந்த டாக்டர் கேட்குறாரு, நீ இருக்கக்கூடிய இடத்துல வேறு ஏதாவது சேஞ்சஸ் மாதிரி இருக்கா, ஏதாவது நடக்குதா அந்த இடத்துல அப்படின்னு கேட்கும்பொழுது, உனக்கு மேலே யார் இருக்கா, எல்லாமே நீ எல்லாம் லோவர் லெவல் பிகினர் லெவல்னு சொல்கிற இல்லையா, உனக்கு மேலே யார் இருக்கா, உன்னை யார் படைச்சா அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னை யார் படைச்சான்னெலாம் தெரில, பட் இங்கே வந்து ஒரு கோனிக்கல் ஷேப்பில் ஒரு இது மாதிரி ஒன்று இருக்குது. என்ன கோனிக்கல் ஷேப் இதுதான் அவர் சொல்கிறார். இந்த கோன்ங்கிற அந்த வார்த்தையை நான் ஃபஸ்ட்டு டைம் இதுதான் கேள்விப்படுறேன். இருந்தாலும் நான் கேட்குறேன், அந்த கோன் என்னப்பா பண்ணுது. ஆமாம்மா, இந்த கோனை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அது உனக்கு எப்படி அனுபவத்தை கொடுக்குது அப்படிங்கும்பொழுது, அந்த ஆன்மா என்ன சொல்கிற அந்த பேஷண்ட்னா, ஒரு இப்படி கோன் மாதிரி ஒன்று இருக்குது, அதுலேருந்து எனர்ஜி வந்து இப்படி ஃபால்ஸில் உழுகிற மாதிரி இப்படி விழுந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து இப்படி அமைதியாக உட்காந்து எங்களை நாங்களே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பவர் வந்து எங்களுக்குள்ளே அப்படி இறங்குது. ஸோ நாங்கள் வந்து இன்னும் அந்த எனர்ஜி கூடுகுது பயங்கரமாக. அப்போ நாங்கள் வந்து இன்னும் அந்த ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்குண்டான அந்த வாய்ப்புகள் வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ இது எப்பவுமே அது இருந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை, எனக்கு எப்போ தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நடக்குது. அப்போ இந்த கோன் தான் வந்து கடவுளானே, இல்லை இல்லை அது அதுக்கு மேலே இருக்காங்க அவங்க தான் இப்போ கடவுளாக, அவங்களுக்கு மேலே இருக்கிறது தான் கடவுள். அந்த மேலே இருக்கக்கூடியவங்க அந்த போர்டு மெம்பர்ஸ் மாதிரி, இந்த லீடர் மாதிரி அவங்க வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களை அவங்கள யாராவது நீ பார்த்துருக்கியா? அப்போது ஷீட்டோவா ஷாட்டோவா என்னமோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த எங்களுடைய குரு அப்பப்போ இங்கே வந்து எங்களை பார்த்துட்டு போவார். உங்கள் குரு பற்றி நீ இவ்வளோ நாள் பேசவே இல்லையே அப்படின்னு ஒன்று சிரிச்சுட்டு, எங்களுக்கு பெருசாக அவருக்கு எதுவும் எங்களை பிடிக்காது. என்ன ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து பயங்கர கிராண்டாக இருப்பாராம், பயங்கர பெரிய ஒரு துணி, அந்த ரோப் மாதிரி ஒன்று போட்டுட்டு ப்ளூஷ் டின்ட் அவருக்கு இருக்குமா. ஸோ அந்த ஒரு மாதிரி அந்த சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய ஆள்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து டார்க் ப்ளூவும் அந்த வயலட் போச்சுன்னா மாஸ்டர். ஸோ இவர் வந்து ஒரு சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய ஆள், லெவல் 4. அப்படி கிராண்ட் அப்பியரன்ஸ் அந்த இடத்துல வரும்போது, பா
அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு வருவார். வந்து அது அப்படி அது இப்படி இது இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் படி போயிடுவார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அப்படி மணிமணியாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து எங்கள் கூட இருக்கிறதுக்கு வந்து பெரிய விருப்பம் கிடையாது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார். அவருக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன் அப்படி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறார். பிடிக்காதுன்னா வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் ரொம்ப கீழே இருக்கோம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறோம், விளையாண்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி திருந்தோனுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் போயிடுறாரு. இவங்களுக்கு உட்கார்ந்து பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருந்தால் இவனுக்கு கேட்க மாட்டானுங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா எங்களோட எனர்ஜி அந்த மாதிரி பயங்கர ஒரு மேன்லியான ஒரு எனர்ஜி, அதுக்கேற்ற மாதிரி பணம் சொல்லி தந்துட்டு போயிடுவார். ஸோ அதனால எங்களுக்கு வந்து அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஒன்று ரெண்டு வாரம் அந்த அப்படி எப்படிப்பா அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் கேட்டுக்குவோம். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அந்த இடத்துல போயிட்டே இருக்குமா. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம், அதாவது நம்மளுடைய கற்பனை வளத்தை தூண்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த என் விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்குமா. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்களா, அந்த இடத்துல நம்ம மட்டும் இருப்போமா, நம்மனா அந்த ஆன்மா மட்டும் இருக்குமா, பெரிய ஒயிட் ஸ்பேஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், கோன் மாதிரியோ இல்லை ரெக்டாங்கிள் மாதிரியோ ரவுண்டு இல்லை ரோம்பஸ் மாதிரி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இந்த டெட்ரிஸ் விளையாடுவோம் தெரியுமா, அந்த கட்டடம் கட்டுற மாதிரி நிறைய ஷேப்ஸ் வரும், அதில் வந்து காமன் அப்படி கட்டிகிட்டே வருவோம் இல்லை, எப்படி மேலே 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 அந்த மாதிரி அந்த ஷேப்ஸ் இப்படி பறந்துக்கிட்டே இருக்குமா. அதை வந்து நம்மளுடைய மனோபலத்தினால ஒன்றா கொண்டு வந்து சேர்த்தணும். சொல்கிறது ஈஸி, செய்கிற அவ்வளோ இது இல்லை, அது வாட்டுக்கு குள குள குளக்குளான்னு இப்படி போய்கிட்டே இருக்கும். நீ அதை ஒரு ஃபிக்ஸேட்டடாக நிறுத்துறதே ஃபஸ்ட்டு கஷ்டம், அதை நீ ஒன்று சேர்த்தி உன்னுடைய கற்பனை வளத்தை கொண்டு வந்து இது சேர்க்கறதுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். இதை நீ பண்ண 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 உன்னுடைய மனோநிலை அப்படிங்கிறது ஒருநிலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். உன்னுடைய மனோநிலை ஒருநிலை பற்றுச்சு அப்படின்னு சொன்னால் நீ யாருன்னு கேட்கக்கூடிய கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும் நீ செய்ய வேண்டிய சரியான காரியத்தையும் நீ வந்து ஆன்ம உலகத்துலேயும் செய்வேன் பிறப்படுத்ததுக்கு அப்புறமும் செய்வேன் அப்படிங்கிற இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த ஹையரப்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த மாஸ்டர் லெவலுக்கு மேலே இருப்பாங்களே அந்த போர்ட் மெம்பர்ஸ் மாதிரி, ஸோ அவங்க தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆன்ம உலகம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு மட்டுமே உண்டான ஒரு இடம். ஸோ நீ எங்கேருந்து வந்தியோ அதே இடத்துக்கு நீ திரும்ப போகிறதுக்கு உண்டான வழியை நிறைய அவர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா டாக்டர் ஒன்று கேட்குறேன், என்னப்பா நீ நாலு பேருன்னு சொல்கிற, நாலு பேருமே ஆம்பளைகளாகவே இருக்கீங்க, உங்கள் குரூப்பில் வெறும் ஆம்பளை மட்டும்தானா, உங்களை பற்றி அந்த பெண் தன்மை கொண்ட யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா, நீ ஏன் ஆம்பளை சூஸ் பண்ணேன்னா உண்மையோ பொய்யோ, அதாவது ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ, ஆண் தன்மை அப்படிங்கிறது தான் பலத்திற்குண்டானது. பெண் வந்து அந்த அந்த ஆண்குண்டான பலத்தை பெண்ணால் எடுக்க முடியாது. அதனால நாங்கள் ஆம்பளையாக இருக்கணும்னு விருப்பப்பட்டு தான் ஆம்பளையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டருக்கு வந்தோம். இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் பலத்தை காட்டி என்னோட எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தினால நாங்கள் ஆம்பளையாகவே தான் நாங்கள் வந்து பிறப்பெடுத்திருக்கோம், ஆம்பளையோடைய தன்மையோடு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு டாக்டர் கேட்குறப்ப அந்த பெண்ணினுடைய அந்த சஜஷன் உங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்டால், அப்படியெல்லாம் இல்லை, தவிர எங்கள் கூட இருக்காங்க, நாங்கள் நாலு பேர் ஒட்டுக்காக இருக்கோம், அதுக்காக எங்கள் குரூப்பில் மற்ற இல்லாதெல்லாம் ஆள் கிடையாது, ஒரு அஞ்சிலிருந்து இருபத்தஞ்சு பேர் வரைக்கும். அதில் வந்து எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும், ஸோ அவள் வந்து எங்கிட்ட இப்படி சொல்லுவா அப்படி அப்படி அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு கேட்டுக்கோ, ஆனால் நாங்கள் நாலு பேர் ஒட்டுக்காக இருப்போம் அப்படின்ட்டு. இதில் பியூட்டி என்னென்னா, பிறப்பெடுத்து வரும்பொழுது இந்த பேசிகிட்டு இருக்காங்களே அந்த ஆல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராஃபிக் டிசைனர், அந்த டச் ஆர்டிஸ்ட்டு, அவர் வந்து ஒரு பொண்ணை பிடிக்கும்னு சொன்னார் பார்த்தீங்களா. பிறப்பு எடுத்து வரும்பொழுது இப்போ இந்த பிறவியில் பேஷண்ட்டாக இருந்து இந்த பேசக்கூடிய அந்த பிறவியில் அவர் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் அமெரிக்காவில், அவருடைய சம்சாரம் யார் தெரியுங்களா, அந்த ஆண் மூலத்தை தனக்கு ஒரு பொண்ணை பிடிக்குன்னு சொன்னார் வருங்க, அந்த பொண்ணு தான் இங்கே சம்சாரம். ஸோ நமக்கு பிடிச்சால் தான் கூட தான் நம்ம இங்கே கீழே வரோம். ஃப்ரெண்ட்ஸ் முதல் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, ஏதோ ஒரு வகையில் அவங்க எல்லாம் ஒட்டுக்காக தான் கீழே வருமா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஒரு சேர அந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான். எல்லாமே நம்ம இங்கே வந்து திருப்பி மேலே போய் வரும்பொழுது நம்ம முன்னேறுவதற்குண்டான வழி என்னமோ அதை தான் பார்த்து கொடுப்பாங்க. இங்கே வர்றதுமே வந்து நம்ம விருப்பப்பட்டு எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு கேட்டுட்டு தான் வருவோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே தெரியும், இது ஒரு நாடக மேடை, அப்படியே அந்த வார்த்தையே சொல்கிறேன், இது ஒரு நாடக மேடை, ஸோ ஜாலியாக இருந்துட்டு போகலாமே அப்படிங்கிறக்கா வருவோம். அதே நேரத்தில் ஆன்ம முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே வருவோம். அங்கேருந்து நீ திரும்பி அங்கேருந்து இந்த பூமிக்கு வரையில அப்போ நீ என்ன எப்படி இருக்கும் உன்னுடைய மனோநிலைன்னா, ஆனால் எனக்கு தெரியும் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டே வருவேன், டே செத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்டா அப்படின்ட்டு தான் கீழே வருவேன். இதே இந்த வார்த்தை அழகாக இருக்குது படிக்கிறதுக்கு, டே செத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வருவேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதோட பிகினர் சோல்னுடைய அந்த சாப்டர் முடியுது. ஸோ அந்த லெவல் ஒன் லெவல் டூவில் இருக்கக்கூடியவர்களுடைய மனோநிலை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் புரிஞ்சிருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக இன்டர்மீடியட் லெவலை பார்க்கலாம், அதுவும் இன்னும் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது, இன்னும் ஆச்சரியமான தகவல்களில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அட்வான்ஸ் சோல்ஸ் எல்லாம் போகும்பொழுது பார்ப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நேரங்கள், நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி பாய்.